சாட்சி நிலை என்றால் என்ன? ஞானம் அடைந்த பிறகு நமது நிலை சாட்சி நிலையாக மாறிவிடுமா? ஞானம் அடைஞ்ச நிலையில், முக்தி அடைஞ்ச நிலையில் நாம் சாட்சியாக மாறிடுறோம். சாட்சி நிலை தான் நம்முடைய யதார்த்தமான நிலை என்று சொல்லி சொல்லிடுறேன். உண்மையில் சாட்சி நிலை என்று சொல்லி சொன்னால், நம்முடைய யதார்த்த நிலை வந்து நம்முடைய மூல நிலை, மெய்ப்பொருளுடைய நிலைன்னு சொல்லி சொன்னால் ஆதார நிலை. அதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அது நேரடியான ஒரு இன்வால்மெண்ட் பண்ணலை. இந்த ஆன்மா தான் எல்லா இயக்கத்துக்கும் காரணமாக இருக்குது. பிரம்ம நிலை தான் எல்லாத்துக்கும் இயக்கத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் அப்படி காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம நிலை வந்து சாட்சி நிலை ங்கிறக்கூடிய நிலையில் இருக்குதா என்ன சொல்லி பார்த்தோன்னா, சாட்சியினுடைய லட்சணத்தோடு பொருத்தி பார்க்கும் பொழுது அது ரொம்பவும் பொருந்தி வரல. ஏன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய உதவி இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது. ஆன்மாவினுடைய உதவி இல்லாமல் எந்த இயக்கமுமே கிடையாது. பிரம்மத்தினுடைய உதவி இல்லாமல் எந்த இயக்கமும் கிடையாது. ஆனால் சாட்சியினுடைய உதவி இல்லாமல் ஏதாவது இயங்குதான்னு சொல்லி சொன்னால் அப்படி சரியாக வராது. சாட்சியினுடைய உதவியோடய எல்லாம் இயங்குதுன்னு சொன்னால் சாட்சிக்கும் இயக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம ஒரு இதை சாட்சின்னு எதை சொல்கிறோம்? ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவர் வந்து அந்த சண்டைக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, எந்த இன்வால்மெண்ட்டுமே கிடையாது. இதில் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிற இன்வால்மெண்ட் அவருக்கு கிடையாது. இப்போ யாராவது ஜெயிக்கணும் யாராவது தோக்கணுங்கிற இன்வால்மெண்ட் இருந்துன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த பிரச்சனையில் அவர் ஒரு பகுதியாக மாறிடுறார். பிரச்சனையில் ஒரு பார்ட்டியாக மாறிடுறார். பிரச்சனையில் ஒரு அங்கத்தினராக மாறிடுறார். அப்போ பிரச்சனையில் அங்கத்தினராக மாறாத தன்மையில் ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அவரை தான் சாட்சின்னு சொல்ல முடியும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனோ இயக்கமே வந்து அந்த இயக்கத்தில் வந்து இது இப்படி நிகழணும் இப்படி நிகழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தன்மை எடுக்காதபடி நம்முடைய மனோ இயக்கமே மாறி போயிடுது. அப்போ மனோ இயக்கம் இருக்குது, மனோ இயக்கம் தான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் இயக்கம் வந்து எப்படி நிகழுதுன்னு சொல்லி சொன்னால், அது எந்த இயக்கத்திலையுமே இது செலக்ட் பண்ணாதபடி எல்லாத்தையும் விட சார்ந்துருது. அப்போ இந்த மனோ இயக்கமே இப்படி மாறி போயிடுது. ஆன்மாவை பொறுத்தவரை எப்பவும் ஒன்று போல தான் இருக்குது, அது மாறுறதும் இல்லை இது பண்ணுறதும் இல்லை. ஆனால் மனோ இயக்கம் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், போராடிக்கிட்டு இது வேணும் வேண்டான்னு சொல்கிற இயக்கமும் மனோ இயக்கத்தில் தான் இருக்குது. அப்படி போராடாதபடி ஒரு சாட்சி தன்மையில், அதாவது ஒரு பங்கு பெறாத, நான் எனக்கு இப்படி மாறணும் இப்படி மாறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத தன்மையில் இயங்குறதும் அந்த மாற்றம் வந்து அந்த மன அளவில் தான் இருக்குது. அந்த அளவில் சொல்லி சொன்னால், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இப்படி நடக்கணும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொறுப்படுத்த தன்மையில் இயங்கக்கூடிய மனது வந்து, பொறுப்பை எடுக்காத தன்மையில் இயங்கக்கூடிய மனதை வந்து நம்ம சாட்சி தன்மையில் இயங்குகிற மனசுன்னு நம்ம சொல்லிக்கிடலாம். மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால், இவங்க கற்பனை பண்ணிடுறாங்க. நாம் ஏதோ நம்ம தனியாக இருந்து மனதை கவனிக்கிற மாதிரி, ஒரு நான்னு சொல்லி ஒரு இயக்கம் தனியாக இருக்கிறதாகவும், மனதுன்னு சொல்லி ஒரு இயக்கம் தனியாக இருக்கிற மாதிரியும், அந்த மனோ இயக்கத்தை வந்து நான்கிற ஒரு இயக்கம் வந்து தூரத்திலிருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கற்பனை பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு இயக்கங்கிறது சாத்தியமே இல்லை. மனது அப்படி ஒரு இயக்கம் நமக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால், மனசே ரெண்டு துண்டாக இருந்து தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இயக்கம் தான். அது மனது வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்படி ஒரு இயக்கமே கிடையாது. அது மனதே வந்து ரெட்டை விடம் போடுற மாதிரி தான். ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால், நம்மளை வந்து சீரமைச்சு நம்மளை வந்து இது இப்படி மாற்றணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராடாத தன்மையில் இயங்கக்கூடிய இயக்கத்தை வந்து, அதை வந்து நம்ம சாட்சி தன்மையான இயக்கம்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். மற்றபடி சாட்சி நிலைன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவில் வேறு ஏதோ ஒரு அலூஃபாக இருந்து துண்டாக தனியாக இருந்து பார்க்கக்கூடிய நிலை அப்படி ஒன்றும் கிடையாது.